முதல்ல நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே படிச்சவங்க, டிகிரி வாங்கினவங்க, டபுள் டிகிரி வாங்கினவங்க, நான் ஒரு டிகிரி கூட வாங்காதவங்க என்ன கடைசியா பேச சொல்றாங்க. இது எப்படின்னா அவர்கள் வாதாடுவதும் நான் பயனாளியாகவும் அவர்களுக்கு எப்போதும். நான் தானே கேஸ் கொடுக்கணும், எது கொடுத்தாலும் நாங்கள் வந்து உங்களை நாடிதான் கொடுக்கணும். எனவே ஒரு பயனாளி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணத்துக்காக நான் இங்கே வந்திருக்கிறேன். நான் சொல்கிறேன், ஒரு காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வழக்கறிஞர்கள் நம்முடைய துஷார் மேத்தா அவர்கள் பேசியதாக நேற்று முன்பு நான் கேள்விப்பட்டேன். எனக்கு மிக பெருமையாக இருந்தது. இந்தியாவிலே ஈடி என்று ஆரம்பித்து கிட்டத்தட்ட 10-30 ஆண்டுகளாக இருந்தாலும் கூட அந்த ஈடிக்கு கைது செய்கிற அதிகாரம் என்று கண்டுபிடித்தவர் நம்முடைய இளங்கோ அவர்கள். எனவே அப்படி துஷார் மேத்தா அவர்களே சொன்னார்களாம், திமுகவில் இப்படி வக்கீல் இல்லாமல் இருக்கிறார்களா, நீங்கள் அவசியம் எங்கள் வீட்டிற்கு வர வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் பெருமை வாய்ந்த ஒரு பகுதியை செய்திருக்கிறார்கள். என்னுடைய வழக்கில் நானும் என் தம்பி ராமஜெயம் அவர்களும் காலையில் 10:30 அளவில் ஜெயலலிதா போட்ட வழக்கு எங்கள் மீது 19 வழக்குகள் போட்டார்கள். அந்த 19 வழக்குகளே எனக்கு என்ஆர் இளங்கோ தான் வாதாடினார். 11 மணி ஆரம்பித்த வழக்கு இரவு 8 மணி வரை பி பி சுப்பிரமணியன் அவர்களும் அட்வொகேட் ஜெனரல் நவநீதன் கிருஷ்ணன் அவர்களும் அவர்கள் மணிக்கணக்காக பேசினார்கள். 4 வார்த்தை தான் பேசினார் இளங்கோ, எங்களை விடுதலை செய்து விட்டார்கள் நீதிபதி. 4 வார்த்தை தான். இது என்னுடைய அனுபவம்.